ஹலோ எவ்ரிவன், வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இன்றைய வகுப்பில் இந்தியன் பட்ஜெட் ஆண்டு நிதிநிலை அறிக்கை 2020 அதோடைய இரண்டாம் பாகம். அது ஏற்கனவே முதல் பாகம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம், அதோடைய லிங்க் வந்து கீழே இருக்கு, அதை பார்த்து விட்டு இதை பார்க்கவும். ஸோ நண்பர்களே, இன்றைய வகுப்புக்கு செல்வோம். கடந்த சில நாட்கள் முன்னாடி ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அதாவது இந்தியன் பட்ஜெட் போடப்பட்டது. அதில் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சம்பந்தப்பட்டது வரைக்கும் நியூ எஜுகேஷனல் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை சீக்கிரமாக அரசாங்கம் வந்து வெளியிடும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. த நியூ எஜுகேஷன் பாலிசி, அது சம்பந்தப்பட்ட சாராம்சங்கள் வந்து அரசாங்கம் பின்னாடி வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு திட்டம், ஸ்டடி இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்து படிக்கணும். யார் வந்து படிக்கணும்? வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் வந்து படிக்கணும். படித்தா வந்து என்ன ஆகும்? நமக்கு வந்து வருவாயும் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது? நிறைய ஆராய்ச்சிகள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்? நம் இந்தியாவுடைய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுடைய தரத்தை உயர்த்தணும். ஸோ அதன் மூலம் என்ன ஆகுது? ஸ்டடி இன் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. எதற்காக? வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இந்தியாவில் வந்து படிக்கணும். அடுத்து என்ன பண்றாங்க? இந்து சாட், ஐஎன்டி சாட் அப்படின்னு ஒரு திட்டம். அது என்னன்னா, ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான மாணவர்கள் இங்க வந்து படிப்பதற்கு சார்ந்த திட்டம். அடுத்து என்ன அப்படின்னா, வரலாறு மற்றும் பண்பாடு சம்பந்தப்பட்ட சில தகவல்கள். இதுல முக்கியமா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, சரஸ்வதி மற்றும் ஹிந்து, அதாவது சிந்து நாகரிகம், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம படிப்போம். அதுல வந்து இருக்கக்கூடிய சாராம்சங்கள், விஷயங்கள் வந்து ரொம்ப புதுமையா இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா, சில வார்த்தைகளுடைய மீனிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன வார்த்தை, அதற்கான மீனிங் என்ன, அதை பார்ப்போம். தக்காரா கோலிமி, தக்காரா கோலிமினா டின் சிமித்ரி, அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி ஈயம், வெள்ளி ஈயம் செய்யக்கூடிய இடம், அதாவது தக்காரா கோலிமி. அடுத்து ஸ்ரீனி அப்படின்னா என்ன? கில்ட், கில்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சங்கம், அதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், ஸ்ரீனி அப்படின்னு அந்த காலத்துல எங்க சரஸ்வதி மற்றும் சிந்து நாகரிகத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து சேத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹோல்சேல் மர்ச்சன்ட், ஒரு பெரும் வணிகர். ஸோ அந்த காலத்துல ஒரு பெரும் வணிகர் என்ன சொல்லியிருக்காங்க, சிந்து மற்றும் சரஸ்வதி நாகரிகத்துல சேத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பொடார், அவர்னா அசேயர் ஆஃப் மெட்டல் இன் டூ ட்ரெஷரிஸ், அதாவது ஒரு கருவூலத்துல இரும்பு உடைய கலவையை வந்து முடிவு செய்யறவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொடார். ஸோ இந்த பேர்கள் வந்து நமக்கு முக்கியம். இந்த பேரை கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கலாம், இது என்ன தொழில் செய்தார்கள் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து ஐந்து இடங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருங்காட்சியகம், ஐந்து முக்கியமான பழங்காலத்து இடங்கள், அதாவது ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து அருங்காட்சியகம் கொண்டு வர போறாங்க. ஸோ ராக்கி கார்கி அப்படின்ற இடத்துல ஒரு அருங்காட்சியகம், அது எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு. ஹஸ்தினாபூர், அது எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசில் இருக்கு. சிவ்சாகர், அது எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. தோலாவிரா, அது எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. அடுத்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு தெரிந்த ஆதிச்சநல்லூர், ஆகிய ஐந்து இடங்கள்ல ஒரு அருங்காட்சியகம் வரப்போகுது. அரசாங்கம் வந்து இதை வந்து கொண்டு வர போறாங்க, இந்த ஐந்து இடங்கள்ல அருங்காட்சியகம். அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டினா, இந்தியாவிலே மிக பழமையான ஒரு அருங்காட்சியகம் இருக்கு, ஓல்டஸ்ட் இன் த கண்ட்ரி, அது எங்க இருக்குன்னா, இந்தியன் மியூசியம் இன் கொல்கட்டா. அதை வந்து என்ன பண்ண போறாங்க? மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு அருங்காட்சியகம், அதை மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. அடுத்து ஒரு மியூசியம் ஆன் நுமிஸ்மேட்டிக்ஸ், அதாவது காயின் கலெக்ஷன், இந்த காசுலாம் பல பேர் கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, காசு ரூபாய் நோட்டு, அதெல்லாம் காசு மற்றும் ரூபாய் நோட்டை கலெக்ட் பண்ணுற ஹாபியுடைய பெயர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுமிஸ்மேட்டிக்ஸ். ஸோ அது சம்மந்தப்பட்டு ஒரு அருங்காட்சியகம் வரப்போகுது. எங்கே? ஓல்டு மின்ட் பில்டிங், அதாவது பழைய தங்க கட்டடம், அது எங்கே இருக்குது? கொல்கட்டாவில் இருக்குது. ஸோ பழைய தங்க கட்டடம் எங்கே இருக்குன்னு கொடுத்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கலாம். அதை தவிர்த்துட்டு நான்கு அருங்காட்சியகங்கள் அரசாங்கம் வந்து சூஸ் பண்ணும், இதற்கு மேலே சூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ண போறாங்க, மறு சீரமைப்பு செய்ய போறாங்க, ரெனோவேஷன் அண்ட் ரீக்யூரியேஷன். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், என்னது, இந்தியன் மியூசியம் இன் கொல்கட்டாவை வந்து மறுபடியும் மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. வேற ராஞ்சியில, ராஞ்சி எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு, அங்க என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரைபல் மியூசியம், பழங்குடியினத்திற்கான ஒரு அருங்காட்சியகம் வரப்போகுது.
அடுத்து என்ன பண்ண போறாங்க, லோத்தல். லோத்தல்ன்ற இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக பழம்பெரிய ஒரு துறைமுகம். இது எங்க இருந்துச்சான், அகமதாபாத் அப்படின்ற குஜராத் அங்க இருந்துச்சான். அது வந்து ஹரப்பன் காலத்துடைய ஒரு துறைமுகம். அங்க வந்து ஒரு கடல்சார் அருங்காட்சியகம் வரப்போகுது அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அமைக்க போறாங்க இது மாதிரி விஷயங்கள். அடுத்து சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் சென்டர், முதலீட்டாளர்களுக்கான உதவி மையம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து முதலீட்டு பண்ண வருவார், அவர் வெளிநாட்டவராக இருக்கலாம், உள்நாட்டவராக கூட இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் முதலீட்டு பண்ணுறாருன்னா, முதலீட்டு பண்ணி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா என்ன பண்ணணும், முதல் நிலம் வேணும், அப்புறம் லோன் கொடுக்கணும், இல்லை லோன் எங்கே வாங்கணும்னு அவருக்கு தெரியாது, அப்புறம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கான நிறைய உரிமைகள் பெறணும், அதாவது லைசன்சஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், அவர் வந்து என்ன பண்ணுவார், பல்வேறு இடங்களுக்கு அலைந்து திரிவார். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரே இடத்துல வச்சு ஒரு முதலீட்டாளருக்கு தொழில் தொடங்குறதுக்கு உதவி செய்யப்படும். அதுதான் வந்து என்ன, முதலீடு செய்வர்களுக்கான உதவி மையம், இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் சென்டர். அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ், அதாவது கைபேசிகள் மற்றும் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், எலக்ட்ரானிக் சார்ந்த சாதனங்கள், அப்புறம் செமிகண்டக்டர், செமிகண்டக்டர்களுடைய தொழிற்சாலைகள் வந்து அரசாங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்மார்ட் சிட்டிஸ், அது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்மார்ட் நகரங்கள். இன்னும் 5 நகரங்கள் ஸ்மார்ட் நகரங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஸ்மார்ட் நகரங்கள் வந்து வில் பி யாருடைய உதவியுடன் பண்ணப்படும்னா, தனியாருடைய உதவியோட, பிபிபி அப்படின்னா என்னன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வராங்கன்னா, இல்லை வந்து ஒரு செயல்படுத்துறாங்க அப்படின்னா, அதை வந்து பிபிபி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 புதிய ஸ்மார்ட் சிட்டிஸ் வரப்போகுது. ஏற்கனவே நமக்கு 13 ஸ்மார்ட் சிட்டிஸ் வரப்போகுது எங்க யூபியில், 12 ஸ்மார்ட் சிட்டிஸ் வரப்போகுது எங்க தமிழ்நாட்டில். ஸோ இதை தவிர்த்து நாடு முழுவதும் 5 ஸ்மார்ட் சிட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா மட்டும் வருடம் எல்லா வருடமும் கிட்டத்தட்ட $16 பில்லியன் அளவுக்கு ஜவுளிகள் சார்ந்த விஷயங்களை வந்து இறக்குமதி பண்றோமா, என்னது ஜவுளிகள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை இந்தியர்கள் வந்து இறக்குமதி செய்யறாங்க, எவ்வளோ, $16 பில்லியன் பெர் இயர். ஸோ இதை குறைப்பதற்காக என்ன பண்ண போறாங்கன்னா, நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன், தேசிய தொழில்நுட்ப ஜவுளி திட்டம். இதை வந்து இந்த இறக்குமதியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 வருட திட்டம் கொண்டு வர போறாங்க. இதன் மூலம் இறக்குமதி, அதாவது நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இறக்குமதிகளை குறைக்க போறோம். எதுல இருக்க இறக்குமதிகள், ஜவுளித்துறை சார்ந்த இறக்குமதிகளை குறைக்கவும், ஜவுளித்துறை சார்ந்த தொழில்நுட்ப இறக்குமதிகளை குறைக்கவும் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். அடுத்து நிர்விக் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. நிர்விக்ன்ற திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பீடு சம்பந்தப்பட்ட திட்டம். யாருக்காக, ஃபார் இம்போர்ட்டர்ஸ், இறக்குமதி செய்பவர்களுக்கும் ஏற்றுமதி செய்பவர்களுக்கும், இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ அவங்களுக்காக என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காப்பீடு திட்டம், நிர்விக். நிர்விக்ன்ற திட்டம் சாதாரண மக்களுக்கு கிடையாது, ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ். அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், தேசிய உட்கட்டமைப்பு திட்டம். உட்கட்டமைப்புன்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன தேவை, ரோடு தேவை, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி தேவை, அதுக்கப்புறம் சுவேஜ், சாக்கடை சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னா வாட்டர். ஒரு ஏரியா இருக்குன்னா அதுக்கு அடிப்படை வசதிகள் வந்து என்னது, ரோடு, எலக்ட்ரிசிட்டி, சுவேஜ் மற்றும் வேற என்னென்ன அடிப்படை வசதிகள், அது எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த உட்கட்டமைப்புலாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து அரசாங்கம் முடிவு செய்ய போகுது. அதுக்கு ஒரு திட்டம் போட போறாங்க, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், தேசிய உட்கட்டமைப்பு மையம் அப்படின்னு. அது மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது மாதிரி ஒரு கொள்கை கொடுப்பாங்க. அந்த கொள்கையை பார்த்து ஒரு நகரமும், இதற்கு மேல புதுசா உருவாகக்கூடிய நகரங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து இந்த கொள்கையை பார்த்து தான் அந்த நகரத்தை வந்து டிசைன் பண்ணணும். மோரா பிளான்ட் சிட்டியை நோக்கி போறோம். ஸோ ஒரு நகரம் வந்து நல்ல திட்டமிடுதலா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் அதுவும் அதிகமாகும்,
ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இதன் மூலம் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். அடுத்து நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி நாங்கள் கொண்டு வர போகிறோம், தேசிய தளவாடங்கள் கொள்கை. அப்படின்னா என்னென்னா தளவாடங்கள்னா என்ன, லாஜிஸ்டிக்ஸ்னால் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு லாரி போகுதுன்னா எங்கே போகுதுன்னு வச்சுப்போம், குஜராத் போகுதுன்னா அது பல்வேறு இடங்களை தாண்டி போகணும், அதாவது பல்வேறு மாநிலங்களை தாண்டி போகணும். இதில் வந்து என்ன ஆகுது, லைசன்சஸ் இருக்கணும், ஒரு ஒரு இடத்துலையும் செக் பண்ணுவாங்க, அது மாதிரி என்ன ஆகுது பல்வேறு இடையூறுகள் இருக்கு. ஸோ இந்த தடவாளங்கள், இந்த தளவாளங்கள்னால என்ன ஆகுதுன்னா, தளவாளங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி. நான் சொன்னது ஒரே ஒரு லாரி. ஸோ அப்போ இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை லாரிகள் பல்வேறு மாநிலத்துக்கு போகும், அப்புறம் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டில் எத்தனை லாரிகள் வரும், ஸோ இந்தியா முழுவதும் எத்தனை லாரிகள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும். நான் லாரியை மட்டும் எக்ஸாம்பிள் சொன்னேன், இதுவே வந்து என்ன பண்ணுங்க, ட்ரெயினை ஞாபகப்படுத்தி பாருங்க. சிறு சிறு வாகனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பல்வேறு விஷயங்கள் எடுத்துகிட்டு போவாங்க, லாஜிஸ்டிக்ஸ் அதாவது தளவாடங்கள். ஸோ அனைத்துக்கான ஒரு கொள்கை அரசாங்கம் கொண்டு வர போகுது. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலம் வந்து விரயம், நேர விரயம் குறையும், டைம் வேஸ்டேஜ் குறையும், அதுக்கப்புறம் இதன் மூலம் என்ன ஆகுது வேலை வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி, தேசிய தளவாளங்கள் கொள்கை வரப்போகுது. அடுத்து எக்ஸ்பிரஸ் வே, எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹைவே கேள்விப்பட்டிருப்போம். எக்ஸ்பிரஸ் வேனா என்னன்னா, ஹைவேனா மேக்சிமம் இந்த சைடு 4 ரோடு, ஆப்போசிட் சைடில் 4 ரோடு இருக்கும். எக்ஸ்பிரஸ் வேனா கிட்டத்தட்ட இந்த சைடு 6 ரோடு இருக்கலாம், இல்லை 8 ரோடு இருக்கலாம், அந்த சைடும் 6 ரோடு இல்லை 8 ரோடு இருக்கும், லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் வே. இது வந்து அதிவேக ஹைவே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டெல்லிக்கும் மும்பைக்கும் இருக்கிற ஒரு அதிவேக ஹைவே அதாவது எக்ஸ்பிரஸ் வேவை 2023க்குள்ள முடிக்க போகிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சென்னைக்கும் பெங்களூருக்குள்ளேயும் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே அமைக்க போகிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃபிஐ அந்நியவர்கள் அதாவது அந்நிய நாட்டவர் இந்திய பங்குகளில் முதலீடு செய்வது, அதுதான் என்ன எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கார்பரேட் பாண்ட், தனியார்களுடைய பாண்டுகளில் இது நாள் வரைக்கும் ஒரு அந்நிய நாட்டு முதலீடர் 9% மட்டும்தான் என்ன பண்ண முடியும், முதலீடு செய்ய முடியும். இதுக்கு மேலே என்னென்னா 15% வந்து முதலீடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. வேற அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா எல்ஐசி, எல்ஐசியை வந்து என்ன, எல்ஐசியோட சில பங்குகளை வந்து அரசாங்கம் விற்க போகுது, அதையும் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெபிசிட் அதாவது நிதி பற்றாக்குறை 2019க்கும் 20க்கும் 3.8 இருக்கு, அது 2020க்குள்ள 2020-21க்குள்ள 3.5க்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம், குறைத்து விடுவோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னா புது கம்பெனிகளுக்கான கார்பரேட் வரி, தனியார் வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது, புது கம்பெனிகளுக்கு மட்டும்தான் 15%. ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு 22% வரி குறைப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து 22% வரி கட்டினா போதும். தாய்லாந்துக்கு அப்புறம் இந்தியா தான் மிக குறைந்த கார்பரேட் டாக்ஸ் இருக்குது, தாய்லாந்தில் 20% இருக்குது. இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆசிய கண்ட்ரிகளில் தாய்லாண்டில் தான் 20%, இந்தியாவில் 22%. ஸோ ஆசியாவிலே மிக இரண்டாவது குறைவான வரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அது மாதிரி உற்பத்தி துறையில் வரக்கூடிய புது கம்பெனிகளுக்கு கார்பரேட் வரி 15% இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுள்ளது, 22% கட்ட தேவையில்லை, புது கம்பெனிகள் மட்டும்தான், அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நண்பர்களே, அன் அகாடமி அப்படின்னு ஒரு இடத்துல அவர் இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல், அதில் நான் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுலேயும் வந்து நீங்கள் பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். 3வது பாகம் ஒன்று இருக்குது, அதோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ 3வது பாகத்தில் வேற முக்கியமான என்னென்ன தகவல்கள் வந்து நிதியமைச்சர் கூறியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ 3வது பாகத்தையும் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.